Hey guys, hi, hello, welcome, vanakkam, namaste, namaskar. Naan naam Abhishek and welcome to Kotitso Shows. Guys, na yerkenave sollirundhen channel ku mic vaanga porenu, so vaangitom. Adhanaala indha unboxing video nu potta adutha vaaram video kedachirungiradhanaala unboxing video eduka porom. So nama channel la vara pora first unboxing video idhaan. இந்த மைக் வந்து போயா, அது கூட BY-1 2 உள்ள பார்த்து சொல்றேன். ஸோ நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், இதான் நம்ம வாங்கியிருக்கிற இந்த போயா BY-M1 மைக். ஸோ இதுல என்ன போட்டிருக்காங்க, சூப்பர் சவுண்ட் பார் presentations and video recording அப்படின்னு போட்டிருக்கா, லெவலியர் மைக்ரோஃபோன் மைக்ரோ டிராவல் அப்படின்னு நம்ம போட்டிருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற ஐட்டம் எடுத்து செக் பண்ணுவோம். கேமராமேன் யார் சொன்னால், இந்த டைரக்ட் மூவியில் ஒருத்தர் தெரியுமா, ஜெய்சன் பேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு அவர் தான் கேமராமேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை எடுத்தாச்சு. பரவாயில்ல, பவுச் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் எதுவும் வளர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் எதுவும் பண்ணதில்ல பார்த்தீங்களா, அதனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓ மை காட், மைக் வேற லெவலில் இருக்கு பார்க்கவே, நல்லா வெயிட்டா. இது பேர் என்னன்னு தெரியல, இதான் கண்டென்சரா தான் தெரியல. சரி, இங்கே நம்ம ஒன்று இருக்கு, அது ஃபோக்கஸ் ஆக மாட்டிங்களா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க, இரு காட்டு. ஓகே தெரியும் போயா அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். அது போக எப்போ போல மைக்கெல்லாம் மேலே கவர் பார்த்தீங்களா, இது வந்து மைக் கவர். இப்போ இந்த கவர் என்ன பண்ணணும்னா, இதில் சொருகிடணும். ஸோ இதுதான் மைக்கு. அதுபோக இதை வந்து இன்னொரு ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக் எதில் சொருகணும்னு கூட தெரில, 3.5 mm மாதிரி. ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபையர் கேட்கல, ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்களா, டாப்பர் டாப்பர்னால் இப்படி தான் இருக்கணும், அதுதான் இப்படி இருக்கும். செலிகாஜல் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, சின்ன வயசில் வாட்டர் பாட்டில் போடுவாங்களா, ஓ உடனே இப்படி சொல்லிட வேண்டியது டாப் பண்ணலாம். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மைக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கு மாற்றுறதுக்கு ஒன்று கிளிப். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் மைக் கிளிப், டைட்டாக இருக்கு. ஸோ மைக் ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, அது போக ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரின்னு நினைக்கேன். எஸ், திஸ் மைக் நீட்ஸ் அ பேட்ரி. ஸோ இதுக்குள்ள பேட்ரி எதுவும் நினைக்கிறேன், தெரியுதா, சுற்றிட்டு இருக்கு. ஓ, உள்ள பேட்ரி இல்லை கேஸ். ஸோ நம்ம தான் கொடுத்துருக்க பேட்டரியை போடணும், அது போடுவோம். ஓகே, வந்துட்டு இப்போ இதை நம்ம உள்ளே போகிறோம். டாப்பர் நீங்களே சொல்லுங்கள், இது எப்படி வைக்கணும், எப்படி வைக்கணுமா, எப்படி வைக்கணுமா, என்கிட்ட கேட்டா என்ன டாப்பர் நீங்கள். உள்ளே எப்படி போகணும், ஓகே உள்ளே போயிட்டு. ஒரு பேட்டரி தானா, ஆ ஒரு பேட்டரி தானா, ஒரு பேட்டரி தான். ஸோ எஸ் கேஸ், உள்ளே போயிட்டு இந்த பேட்டரி காலிட்டுனா அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரில, வாட்ச் கடையில் போயிடுவோம். அண்டியா ஸ்டைட். ஸோ இந்த கம்பெனியோட லோகோ பரவாயில்ல, நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபேஷனபிளாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஒரு அன்பாக்சிங் இருக்கிறதுலாம் இது தான். ஸோ இப்போ நம்ம இதை அந்த பவுச் கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குது.
ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பு மாட்டினேன், ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிது இந்த கிளிப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்க விட்டுட்டேன். ஸோ கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நான் அபிஷேகன், வெல்கம் டு தி டூ டிச்சஸ். இப்போ நான் வந்து ரொம்ப தெரியுமா, ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப லோவாக பேசிட்டுருக்கேன், எந்த மாதிரி கேட்குறேன் எனக்கு தெரியல, பேசி முடிச்சு ரொம்ப பாய போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா கேட்டுச்சுன்னா மைக் ஒர்க் ஆகுதுன்னு இருக்கும், நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுகிறேன், உன்னி கிருஷ்ணன் வாய்ஸ் பரவாயில்ல, இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிளியராக ஒரு ரிவ்யூ பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால இப்போ நான் வந்து சவுண்டாக பேசணும்ல. ஆமாம், நான் இப்போ கொஞ்சம் சவுண்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எப்படி கேட்குறீங்க பாருங்க, முடிஞ்ச ஒரு பாட்டு பாட்டு செய்யாங்க இருந்துட்டு இங்கேருந்து பாடினாலும் கேட்காது பாடு, அப்போ தான் மைக்கு செக் பண்ண முடியும். என்ன பாட்டு பாட ஸ்டப்பு மேலே அமுக்கு டுமுக்கு அம்மா, அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன். வாய்ஸ் பிரச்சனை, மைக் மட்டும் நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன். அதேதான், ரைட், ஓகே, அவ்வளோதான் கேஸ். ஒரு நிமிஷம் இருங்க, இது ஒழுங்காக வந்துருக்கு, நான் பார்த்துட்டு மறுபடியும் வந்து பேசுகிறேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணலாம், இந்த இடம் செக் பண்ணாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், ரெக்கார்டர்லாம் போட்டு கேமராலாம் மாட்டி இல்லாமல் பண்ணோம், பேட்டரிலாம் கலெக்டி மறுபடியும் போடணும். ஆனால் இது ஒரு ட்ராமல், ஏன்னா மைக்கில் ஃபால்ட்டு நினைங்க. ஸோ இது மாதிரி இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஏன் இதை வச்சு பேசிட்டு இருக்கேன்னா. ஸோ இது என்னன்னு தெரியல, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆகிட்டா அந்த மைக் வச்சு இந்த வீடியோவை கன்டினியூஷன் போடுறேன், அதாவது இது கண்டிப்பாக வரப்போகுது, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், தேங்க்யூ, டேக் கேர். ஆ ஓகே, ஓகே. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகலை அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சோகமாக போய் உட்காந்துருந்தோம். டப்புன்ட்டு நம்ம தலைவர் ரிக்கி ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணோம், யாருன்னு தெரியல உங்களுக்கு. அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாடுறா ஏதாச்சும் இருக்குன்னாரு. சரி ரைட்டுன்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கு மாற்றிட்டு யூஸ் பண்ணோம்னா மொபைலில் யூஸ் ஆகுது இந்த போயா மைக். பட் இருந்தாலுமே நார்மல் கேமராவில் யூஸ் ஆகணும்ல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க, ஆ, டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு. எதாச்சும் பேசி, அதான் செக் பண்ணணும்ல, கேட்குதா இல்லையான்ட்டு. சரி ரைட்டு, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதனால இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுது, பட் ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா பேசினா ஒர்க் ஆகுது. மற்றபடி இது நல்லா தான் இருக்குன்னு சொல்ல மனசிட மாட்டேங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும். இனிமே நேரத்தில்ங்கிற மாதிரி தான், இனிமேல் எடுக்கிற வீடியோஸ்லாம் நான் ஓப்பன் கேமராவில் எடுக்கணும்னு நினைக்கேன். பட் அதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஒன்று ரெண்டு அப்லோட் பண்ணுறேன், வர கமெண்ட்ஸு கழுவி ஊற்றுற மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் பேக் டு ஹெட்ஃபோன் மைக் தான். ஸோ இப்போ எடுக்கிறது ஓப்பன் கேமரா தான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளாரிட்டி ஆடியோ நல்லா தான் இருக்கும்னு நினைங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், இதோட இந்த ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். ஜெய்சன் பை சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.